ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது சம்மர் டைமில் நிறைய பேருக்கு வேர்க்குரு வந்திருக்கும். சின்ன பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் சிலருக்கு வேர்க்குரு வந்திருக்கும். ஆனால் அது எப்படி ஸ்டாப் பண்ணலாம், அது எப்படி கம்மி பண்ணலான்றதுக்கான ஒரு எஃபெக்டிவான ஓம் ரெமெடி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நீம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீம் பவுடர் இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணுறதுனால பாடி கூல் ஆகும், அண்ட் வேர்க்குரு வந்து சீக்கிரமாகவே போயிடும், அண்ட் ஸ்கின்ல எதனா இம்ப்யூரிட்டிஸ் இருந்தாலும் போயிடும். அடுத்தது நான் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறதுனால பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து அந்த எல்லோ கலராக ஸ்டெயின் வந்து வராது. அண்ட் இது யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்ல இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்துடும், வேர்க்குரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆலோவரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷான ஆலோவரா ஜெல். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லைனா கடையில் வைக்கிற ஜெல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணுறதுனால ஸ்கின்ல இருக்கிற அந்த ரெட்னஸ், அப்புறம் இரிட்டேஷன் அதெல்லாம் கம்மியாகும், அண்ட் வேர்க்குருவும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் சந்தனம் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரிஜினல் சந்தனம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ஒரிஜினல் சந்தனம் பவுடர் லைட் பிங்க் கலரில் தான் இருக்கும், அண்ட் எல்லோ கலரில் இருக்காது. எல்லோ கலரில் பட்டன் டைப்பில் வர சந்தனம் வந்து ஒரிஜினல் கிடையாது, அது யூஸ் பண்ணாதீங்க. சந்தனம் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்ல இருக்கிற ஹீட்னஸ் வந்து கம்மியாயிடும், அண்ட் வேர்க்குரு சீக்கிரமாகவே சரியாயிடும். அடுத்தது நான் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், அண்ட் எதுலேயுமே கெமிக்கல் இல்லை. ஸோ தட் எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. அண்ட் இது வந்து நம்ம ஸ்கின்ல எங்கெல்லாம் வேர்க்குரு வந்ததோ, நெக்கில் இல்லை கையில் காலில் அந்த மாதிரி எந்த பிளேஸில் வந்தாலும் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடுங்க, அது ஃபுல்லாக ட்ரை ஆகும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு வர்றதுனால வேர்க்குருவும் கம்மியாயிடும், அண்ட் ஸ்கின்னும் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.